வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு புனிதமான பூமி. அதனால தான் ஐயா சென்னை என்ற நரகத்தில் வாழாமல் கொங்கு மண்டலத்தில் வந்து என் மண்டபத்தை திருக்கைலாய குடிலை அமைத்து கொண்டேன். நல்ல குடிநீர், நல்ல தட்பவெப்பம், நல்ல மனிதர்கள், நல்ல விழிப்புணர்வு உள்ள மண்டலம். இன்றைக்கி தமிழ்நாடு பூரா கோவை பழமுதிர் நிலையம் அப்படின்னு தான் இருக்கும். காரணம், பழத்தின் பெருமை, காய்கறியின் பெருமை உலகுக்கே முதலில் உணர்த்திய ஒரு மாவட்டம் இருக்கிறது என்றால் அது கொங்கு மண்டலம், கோவை. முத முத ஆர்எஸ்புரத்தில் கோவை பழமுதிர் நிலையம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. பழத்தை காய்கறியை விற்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கடை தேவையா? இதெல்லாம் பலசரக்கு கடையில் ஒரு மூலையில் இருக்கும் காய்கறி. ஆனால் முழுக்க முழுக்க பழங்களின் காய்கறிகளின் சோலையாக அந்த கடையை அமைச்சாங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமான்னு புரியுமான்லாம் இருந்தது. ஆனால் பவித்ரா இயற்கை யோகா மருத்துவமனை டாக்டர் சுப்பிரமணியன், கிருஷ்ணசாமி கவுண்டர் அவர்கள் அமைத்த ஆர்கே மருத்துவமனையின் மக்கள், நம்முடைய திவ்ய பாரதி இயற்கை யோகா மருத்துவமனை போன்ற பல்வேறு இயற்கை யோகா மருத்துவமனைகள் எல்லாமே கோவையில் தான் இங்கே இருக்குது. அப்படியே அது பரவி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கோவை பழமுதிர் நிலையம் வந்ததுக்கு காரணம். இந்த வாரம் ஐயா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒரு முக்கியமான ராஜயோகியை பற்றி. அவரும் கோவையைச் சேர்ந்தவர். யோகேஸ்வர் வெஜிடபிள் கிளினிக் என்று அவருடைய கிளினிக் ஒரு 10 வருஷமாக நடத்துகிறார். பிரம்மகுமாரிகள் பயிற்சி பெற்ற ஒரு ராஜயோகி. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி நைஷ்டிக பிரம்மச்சாரி. அந்த அற்புதமான மனிதர் ஒரு காய்கறி சித்தராக இருக்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி காய்கறியை வச்சு விரட்டி அடிக்கிறார். அது கேன்சராக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், டயபெட்டிக்காக இருக்கட்டும், சோரியாசிஸாக இருக்கட்டும், மனநோயாக கூட இருக்கட்டும், காய்கறிகளை பற்றி இவ்வளவு தெளிவாக தெரிஞ்ச ஒரு மாமனிதரை நான் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தித்ததே இல்லை. எப்படி நம்முடைய மூலிகை சித்தர் பெருமான் ஒவ்வொரு மூலிகையின் ரகசியத்தை அறிந்து வைத்திருக்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய நாட்டு காய்கறிகளின் பெருமையை மிக நுட்பமாக தெரிந்து வைத்திருக்கும் ஒரு அற்புதமான மனிதர். வியந்து போயிட்டேன் ஐயா. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. நீங்கள் ரொம்பலாம் தேட வேண்டியில்லை. கூகுளில் போய் கோயம்புத்தூர் வெஜிடபிள் கிளினிக், வெஜ் கிளினிக்னு அடித்தாலே போதும். யோகேஸ்வர் அப்படின்னு முகவரி அப்புறம் லொக்கேஷனோடு அவருடைய இது வந்துடும். அதாவது உணவாக காய்கறிகளை பயன்படுத்தும் போது நீங்கள் அவிச்சு சாப்பிட்லாம். மருந்தாக பயன்படுத்த வேண்டுமென்றால் அவிக்காதீங்க. நான் சொல்கிற முறைப்படி பச்சையாக சாப்பிடுங்க, உங்கள் அத்தனை பிரச்சனையும் சரியாயிரும். அப்படி என்று ஒரே மாதம்தான், வெறும் 300 ரூபா தான் அவருடைய கன்சல்டேஷன். எது 10 வருஷமாக ஒரே ரேட்டு தான். எப்படி ஒரு மனிதர் பாருங்கள். அப்படி ஐயா வியந்து போயிட்டேன். அது ஒரு தற்செயல் நிகழ்வு தான் அவர் சந்தித்தது. அதனால் இன்னொரு அருமையான வாய்ப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன், சனி, ஞாயிறு 5 நாள் அவரை நேரில் சந்திக்கலாம். வியாழன் வெள்ளி நேரில் சந்திக்க முடியாது, விடுமுறை. ஆனால் வெளிநாடுகள்லேருந்து ஃபோனில் நீங்கள் விசாரித்து இந்த முறையை அப்படியே கற்றுக்கிட்டு இமெயிலில் அவர் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவார். அங்கேயே காய்கறியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாம் கத்திரிக்காய் கொத்தவரங்க, நம்ம கத்திரிக்காய் காரல், கொத்தவரங்காய் வாய்வு இப்படிலாம் சொல்லுவோம். கொத்தவரங்காய் சொல்லுவார், அடங்காப்பிடாரி காய், ஆனால் எதையும் அடக்கும், அவ்வளவு அற்புதமான காய் அப்படின்னு ஒவ்வொரு காயை பற்றி அவர் சொல்லும்போது நம்ம காய்கறிகளுக்கு இவ்வளோ பெருமையா என்று ஐயா வியந்து போயிட்டேன். எனவே உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நானும் உங்களுக்கு அந்த லிங்க்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஆனால் கூகுளில் போய் நீங்கள் வெஜிடபிள் கிளினிக் கோயம்புத்தூர்னு அடித்தீங்கன்னா மெயினான ஏரியா திருச்சி பல்லடம் அந்த நெடுஞ்சாலையில்
ஸ்கூல் ஸ்டாப்பிங்க்கு கொஞ்சம் முன்னாடி இறங்கிட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் தூரம் தான், 10 மணிலேருந்து காலையில் மதியம் 2 மணி வரைக்கும் சந்திக்கலாம். அவருடைய சிறப்பு என்னென்னா, எப்படி நம்ம இயற்கை மருத்துவ மாமணி டாக்டர் நிவேதா அம்மையார் நாடி பிடிச்சே நம்முடைய மொத்த உடல் உறுப்புகளின் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி அவர் ரெண்டு கையிலையும் நாடி பிடிச்சவுன்னு சொல்லிடுவார். இன்னொரு விசேஷம், டேட்டா ஆஃப் பர்த்லாம் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எழுதி கொடுக்கணும், அதை வச்சு உங்கள் கிரக தோஷம் என்னன்னு கண்டுபிடிச்சிருவார். அப்போ உங்களுக்கு இது இந்த பிரச்சனை. ஆனால் வெளிப்படையாக பேச மாட்டார், தேவையான அளவு தான் பேசுவார், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஒரு ஆளுக்கு பேசுவார், ஆனால் துல்லியமாக சொல்லிடுவார். ஒரு மாதம் பின்பற்றணும், ஒரு 4-5 நாள்லேயே உபாதை போயிடும். அது கேன்சராக இருந்தாலும் சரி, கிட்னி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, மூட்டு வலி முதுகு வலியாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரோக்னு வாய் கோணிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பேஷண்ட்டெல்லாம் இந்த ஸ்ட்ரோக் வந்து வாய் கோணிக்கிட்டு 1.5 லட்சம் செலவழிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் போய் கடைசியில் மண்டையை பழக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவர் கேள்விப்பட்டு வந்திருக்காரு, வெறும் 300 ரூபா தான் செலவு, உடனே சரியாயிடுச்சு. அவர் தான் நான் பார்க்க போகும்போது அவர் அங்கே வந்திருந்தார், சொன்னார் இவ்வளோ பெரிய அரிய பொக்கிஷம் இங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 1.5 லட்சத்தை செலவழித்து இவன் வாய் கோணலாகவே இருந்தது, ஆனால் இந்த மனிதர் சாதாரணமாக பயன்படுத்துகிற வெண்பூசணி, கத்திரிக்காய், புடலங்காய், வெண்டைக்காய், அப்புறம் சாதாரணமாக கோதுமை, இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய நாட்டு காய்கறிகளை அவர் சொல்கிற மாதிரி சாப்பிட்ட சொல்லி எளிமையாக குணப்படுத்தி விட்டார். இந்த காய்கறிகளுக்கு இவ்வளவு சக்தியா என்று நான் வியந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். எனவே தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு, சிவசிச்சபை மக்களுக்கு மேலும் ஒரு சத்தியவானை, ஒரு அற்புதமான மருத்துவ திலகத்தை நாம் இதன் வழியாக அறிமுகம் செய்கிறோம். எல்லாரும் போய் உங்கள் பிரச்சனையை எளிமையாக நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், வெற்றி வாழ்வு வாழுங்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நிச்சயம் உங்களுக்கு ஐயா துணையாக இருப்பேன், அந்த மாமனிதரும் துணையாக இருப்பார், வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.